அண்ட் இன்ஃபர்மேட்டி வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நாம் பார்க்க இருக்கிற பதிவானது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் தேர்விற்காக தயாராக கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காக கோல்டன் அண்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அதாவது அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஐந்து மதிப்பெண் வினாக்கள் அடங்கிய பதிவினை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் செலக்டடாக ஒரு மூன்று அல்லது நான்கு கேள்விகளை மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன் மேக்ஸிமம் இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் இதை தாண்டி வேறு எதுவும் கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை ஸ்வியராக அந்த டீட்டெயிலில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி ஸோ வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோவோட இதில் வந்து தமிழில் இருக்குன்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ண வேண்டாம் நான் தமிழ் மீடியம் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு உங்களை இங்கிலீஷ்லேயும் ஷார்ட்டாக அதை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை பாருங்கள் ஓகே பதிவானது என்னென்னு பார்த்தோம்னா மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்கள் முதலாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு ஓகே அதாவது இந்த ஆக்சியல் லைன் டீட்டெயில் கேட்டுருக்கிறாங்க மேக்ஸிமம் இதுதான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி அதற்கு அடுத்தது இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மின் இருமுனை ஒன்றினால் அதன் நடுவறை கோடு ஸோ இதுவும் கேட்கலாம் ரெண்டுமே கண்டினியூஸாக ரெண்டு கேசஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு கேஸ் வந்துன்னா ஆக்சியல் லைனு செகண்ட் கேஸ் வந்துன்னா யூக்குட்டோரியல் பிளேன் ஓகே ஸோ இந்த அச்சுக்கோடு கோடு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அதில் மேக்சிமம் நர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அந்த அச்சுக்கோடை படிச்சுக்கோங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டினை படிச்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டு அதில் எதாவது ஒன்று கேட்கலாம் அப்படி இல்லைனா தேர்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை ஓகே ஸோ அந்த வி கால்குலேட் பண்ணக்கூடிய கூடிய டேம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஓகே எலக்ட்ரிக் டைபோலின் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கான அந்த டெரிவேஷன் டேம் கேட்டுக்கிறாங்க அதுக்கடுத்து நான்காவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா அந்த காஸ் லாவோட அப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓகே காசுனுடைய பயன்பாடுகளை முதலாவது பயன்பாடு கேட்டுக்கிறாங்க மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளம் கொண்ட கம்பியினால் ஏற்படும் மின் புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க காஸ்லா அப்ளிகேஷனுடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓகே இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைட் கண்டெக்டரில் அந்த கம்பியில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட வேல்யூ கல்கூட் பண்ணக்கூடிய சமன்பாடு அடுத்த ஐந்தாவது கேள்வி ஸோ லாஸ்ட் அண்டு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாண்டிகிராஃப்ட் இயற்றியின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுனா ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாண்டிக்ராஃப்டாக ஓகே ஸோ அந்த லெசனுடைய லாஸ்ட்டு எண்டில் இருக்கும் எண்டில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதை தான் பிரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் தியரி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் தியரி லென்த் சொல்லி ஸ்கிப் பண்ண வேண்டாம் முதல்ல அதோடய பிரின்சிபல் அந்த டயக்ராம் லாஸ்ட் அதோடய அப்ளிகேஷன் இதை நீங்கள் மெயின் இல்லைனாலும் இப்போதும் சொல்லணும் நிற்கு ஈஸியாக மூணு மார்க் ஸ்கொயர் பண்ணலாம் ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக படிச்சிருங்க வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் ஓகே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் அதோடைய ஸ்ட்ரக்சர் ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்ளிகேஷன்ஸ் அதை கேட்டுக்கிறான் ஓகே ஓகே விவர்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து வினாக்கள் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட் யூனிட் பாருங்கள் ஓகே ரெண்டாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா வோல்ட்டு மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடைக்கான சமன்பாட்டை காண்பதை விளக்க ஓகே ஸோ வோல்ட்டு மீட்டரை பயன்படுத்தி ஓகே வோல்ட்டு மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தோட அகமின் தடை அதாவது பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அந்த சுமால் ஆர் கால்குலேட் பண்ணக்கூடிய டேமை கேட்டுக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா மின் அழுத்த மானியை பயன்படுத்தி மின்கலத்தினுடைய அகமின் தடை ஸோ செகண்ட் கொஸ்டினும் அதே தான் அந்த சுமால் ஆர் பண்ணுறது தான் ஆனால் ஃபஸ்ட் ஒனில் ஓல்ட் மீட்டர் யூஸ் பண்ணால் செகண்ட் ஒனில் மின் அழுத்த மானி அதாவது பொட்டன்ஷியல் மீட்டரை யூஸ் பண்ணி சுமால் ஆர் கால்குலேட் பண்ணுறது தேர்ட் ஒன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்ஸ் அண்ட் சமண சுற்று இது இல்லாமல் கொஸ்டினே இல்லைன்னு சொல்லலாம் வீட்ஸ் அண்ட் பிரிட்ஜி ஓகே அந்த வீட்ஸ் அண்ட் சமண சுற்றினுடைய சமன்சை நிலைக்கான நிபந்தனையை பெருக அந்த பி பை க்யூ சீக்வல் டு ஆர் பை எஸ்ன்னு சொல்லி டெரைவ் பண்ணியிருப்போம் அந்த டேமை நோட் பண்ணிக்கோங்க அந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் மின்னழுத்த மானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின் இயக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன இதுக்கு முன்னாடி செகண்ட் கொஸ்டினில் மின் அழுத்த மானியை யூஸ் பண்ணி அந்த பொட்டான்சியல் மீட்டரை யூஸ் பண்ணி சுமலார் மின்கலத்தின் தடையை கண்டுபிடிக்கக்கூடிய சமன்பாடை பார்த்தோம் ஃபோர்த் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் பொட்டன்சியம் மீட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு பேட்டரியோட ஓகே ரெண்டு பேட்டரியோட மின்கலன்களுடைய மின் இயக்குசைகள் அதாவது இந்த எப்சலான் ஒன் பை எப்சலான் டூ இஸ் ஈக்வல் டு எல் ஒன் பை எல் டூன் சொல்லி ஒரு டேம் பண்ணுங்க ஸோ அந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீட்ஸ் அண்ட் சம்மன் சுட்டை கண்டிப்பாக படிச்சிருங்க ஓகே அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் மின் அழுத்த மானிய பயன்படுத்தி இந்த ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா படிச்சிருங்க ஓகே ஓகே தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் முதலாவது கேள்வி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட ஓகே நோட் பண்ணிக்கோங்க இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் கண்டெக்டர் ஓகே முடிவிழா நீளம் கொண்ட நேர்க்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை ஓகே அதாவது இந்த பி டிரைவு பண்ணக்கூடிய டேம் ஓகே பிஸ் ஈக்குவல் டு நாட் ஐ பை டூ பைன்னு வரும் ஸோ அதை டிரைவு பண்ணக்கூடிய டேம் அதுக்கடுத்து இரண்டாவது கேள்வி அந்த கேள்வியோட கண்டினியூஸாகவே இருக்கும் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருள் ஓகே ஸோ அந்த ரெண்டு ஏதாவது ஒன்று ஷுயராக கேட்கலாம் ஓகே ஒன்று லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் முடிவிழா நீளம் கொண்ட நேர்கடத்தி அது இல்லாட்டா வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சையில் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் அதுவும் பி கால்குலேட் பண்ணக்கூடியதான் ஓகே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகே மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான இதுவும் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான சமன்பாடு இது அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த கொஸ்டினை பழத்தோம் ஓகே ஸோ இந்த மூணாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று வினாக்கள் தான் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஓகே அடுத்ததான் ஃபோர்த் யூனிட் பாருங்கள் சாரி இந்த மூணாவது யூனிட்ல இன்னொரு கொஸ்டின் இருக்குது இதுவும் படிக்கலாம் படிச்சுக்கோங்க ஓகே ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸ்லோ நர்ஸ் இது படிக்கட்டாலும் பிரச்சனை இல்லை ஓகே ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா நீண்ட இணையான மின்னோட்டம் பதிமீறு இடையே ஏற்படும் விசைக்கான கோவை ஓகே அதாவது பேரலாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் கண்டக்டருக்கு இடையில ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ்க்கான டெரிவேஷன் டைம் கேட்டுக்கிறாங்க ஓகே ஃபோர்த் யூனிட் பாருங்கள் ஒரு காந்தப்புலத்தில் கம்பிச்சொருளின் ஒரு சுழற்சி மாறுதிசை மின் இயக்க விசையின் ஒரு சுற்றை தூண்டுகிறது ஓகே ஒரு சுழற்சி வந்து மின்னியக்கு விசையோட ஒரு சுற்றை தூண்டுகிற என்பதை கணிதவியலாக காட்டுக அல்லது காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிச்சொருளின் சார்பு திசை அமைப்பை ஓகே அந்த டைரக்ஷனை மாற்றுவதன் மூலமாக விசை தூண்டப்படுவது விளக்குக அந்த இப்சலானோட வேல்யூ டேரைவ் பண்ணக்கூடிய அதுக்கடுத்த செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா ஒரு கட்ட ஏசி மினியேற்றி ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஒரு கட்ட ஏசி மின்னியேட்ரி அதாவது சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் ஓகே ஸோ அது கேட்கலாம் அல்லது தேர்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடு ஓகே ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓகே ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ஸ்ட்ரக்சர் மற்றும் அதோடைய ஒர்க்கிங் ஏற்றுக்கிறாங்க ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் யூனிட்டை வரைக்கும் ஓகே மின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் அடுத்த ஃபோர்த்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின் மின்தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டத் தொடர்பு அந்த பேஸ் ஆங்கிள் ஓகே அதாவது ஒரு இண்டக்டர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட்டில் ஓல்டேஜ் டிஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அந்த கரண்ட் ஐக்குள்ள ரிலேஷன்ஸ் ஓகே ஸோ இது வந்து என்ன மின் தூண்டி இண்டக்டர் ஓகே எல் மட்டும் கொடுத்துருக்கக்கூடிய சர்க்கியூட்டாக கேட்டிருக்காங்க ஓகே எல் மட்டும் இது வந்து த்ரீ மார்க்குலும் கேட்கலாம் பட் இங்கே டீடைலில் கேட்டிருக்கோன்னா எல் நீங்கள் ஆல்ரெடி இரநே படிச்சிருப்பீங்க ஆர் எல் சி ஓகே அது ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல் ஓகே மூணு சேர்ந்து இருக்கக்கூடியது இண்டக்டர் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இந்த மூணு சேர்ந்து அதாவது மின் தேக்கி மின் தூண்டி மின் தடையாக்கி இந்த மூன்று சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் படிச்சிருக்கீங்க கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க ஓகே இதில் இல்லை பட் அப்படி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா அதில் ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கக்கூடிய ஓகே ஆறு இருக்கிற மாதிரி அல்லது எல் இருக்கிற மாதிரி சி இருக்கிற மாதிரி மின் தடையாக்கி அல்லது மின் தோண்டி அல்லது மின் தேக்கி இதில் ஏதாவது ஒரு இருக்க இது இருக்கிற மாதிரி உள்ள சரி கேட்கலாம் ஓகே ஓகே வீவர்ஸ் இவ்வளோ தான் அந்த ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக ஃபிஃப்த் யூனிட் ஓகே ஃபிஃப்த் யூனிட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னே சொல்லலாம் ஓகே ரொம்ப ரொம்ப சின்ன யூனிட் தான் பட் அதில் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதில் முதலாவது இன்னும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வல் சமன்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப சிம்பிளானதாக ஓகே பட் இது இல்லாமல் கொஸ்டின் இல்லைன்னு சொல்லலாம் நாலே நாலு ஈக்குவேஷன் தான் ஓகே அந்த ஈக்குவேஷனை கண்டிப்பாக படிச்சு நான் சொல்லுவாங்க நல்லா டாப்பர்ஸ் வந்திருன்னா பட் தேரியும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஓகே அந்த ஈக்குவேஷனில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் விட்டுறாங்க ஓகே மேக் செல்ஸ் அமன்பாடு மேக்ஸ் ஈக்குவேஷன் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இந்த ரெண்டுல ஏதாவது உணதம் ஓகே அதாவது ஸ்பெக்ட்ரம் ஓகே வெளியீடு நிறமாலை என்றால் என்ன அதனுடைய வகைகள் ஓகே அடுத்ததாக உட்கவர் நிறமாலை என்றால் என்ன அதன் வகையில் அதாவது எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் அதனுடைய டைப்ஸ் ஓகே கண்டினியூஸ் எமிஷன் அப்சார்ப்சன் பேண்டுன்னு சொல்லி மூணு டைப் படிச்சிருக்கீங்க அதே மாதிரி அப்சார்ப்சன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அடுத்து ச தேர்ட் ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா அப்சார்ப்சன் ஸ்பெக்ட்ரா ஓகே கண்டினியூஸு பேண்டு லைன் ஓகே நான் கண் அப்சர்ஷன் சொல்லிட்டேன் ஸோ லைனு பேண்டு கண்டினியூஸ் ஓகே அந்த மூணு டைப் உண்டு எமிஷன் படிச்சுக்கோங்க அப்சர்வஷனையும் படிச்சுக்கோங்க ஓகே இதில் அதிகமாக அப்சார்ப்சன் கேட்கலாம் ஓகே ஓகே அடுத்த சிக்ஸ்த்து யூனிட் பாருங்கள் முதலாவது கொஸ்டின் என்னென்னா ஆடி சமன்பாடு ஓகே ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உறுப்பெருக்கத்திற்கான கோவை பெருக ஆடி சமன்பாடு மீன்ஸ் மிரர் ஈக்குவேஷன் அடுத்து பக்கவாட்டு உறுப்பெருக்கம்னா லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் அது கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கொஸ்டின் அதுக்கு அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா லென்ஸ் உருவாக்குவோருடைய சமன்பாடை வருவித்து அதிலிருந்து உறுப்பெருக்கத்திற்கான கோவை ஓகே லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அதில் இருந்து அந்த மேக்னிஃபிகேஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ சிக்ஸ்தீனோட்டை பொறுத்துக்கே இந்த ரெண்டையும் தரவாக படிச்சுக்கோங்க ஓகே மோஸ்ட்லி தான் எதிர்பார்க்கக்கூடியது அப்படி இல்லைனா என்ன கேட்கலாம்னா தேர்டு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா முப்பட்டகம் ஒன்றின் திசை மாற்ற கோணத்திற்கான சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து முப்பட்டகம் செய்யப்பட்டுள்ள பொருளின் ஒளிவிலகல் எண்ணை காண்பதற்கான கோவை ஓகே முப்பட்டகம் பிரிசம் என்னங்க நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிஸத்தை பற்றி கேட்குறாங்க பிரிசம் ஒன்று அந்த திசை மாற்ற கோணம் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அதை இது பண்ணி அதிலிருந்து அந்த பொருளினுடைய ஒளிவிலகல் எண் ஓகே ஒளி விலைகள் என்ன எண்ன்னு சொல்லி மெயின் சொன்னாங்க என்ஆர் மியூ ஓகே ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இங்கே தேரியில் படிக்கட்டால் கூட டோன்ட் வரி ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருப்பேன் ப்ராக்டிக்கலில் அந்த ஃபார்முலாவின்னா ஞாபகம் என்சி கொல்ட்டு சைன் ஏ ப்ளஸ் டி பை டூ பை சைன் ஏ பை டூன்னு சொல்லி வந்திருக்கோம் ஸோ அதையே படிச்சுக்கோங்க ப்ராக்டிக்கல் நீங்கள் படித்தா கூட ஓனாக எழுதினா கூட போதும் ஓகே அடுத்ததாக ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறப்பெருகையை பற்றி கேட்டுருக்கலாம் ஓகே ஸ்பெக்ட்ரம் அந்த நிறப்பிரிகை என்றால் என்ன ஊடகம் ஒன்றின் நிறப்பிரிகை திறனுக்கான அந்த பவருக்கான கோவையை வந்து டெரைவ் பண்ணிட்டு இருக்கான் ஓகே ஸோ இவ்வளோதான் சிக்ஸ்த்து யூனிட்டு அடுத்ததாக செவன்த் யூனிட் பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ஒளியின் குறுக்கெட்டு விளைவினால் பெறப்படும் தொகுபயன் ஒளி செறிவிற்கான கோவையை பெறுக குறுக்கீட்டு விளைவு இன்டர்ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்டுக்கிறாங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னென்னா கூட்டு நோக்கி ஓகே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை பற்றி கேட்குறாங்க அதனுடைய உருப்பெருக்கத்திற்கான கோவை தேர்டு ஒன் வந்தால் வானியல் தொலைநோக்கி அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் ஓகே வானியல் தொலைநோக்கி ஒன்றினை விவரித்து அதனுடைய மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கத்திற்கான கோவை ஓகே ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் ஒன்று மிஸ் ஆகுது அது வந்து என்னென்னா இந்த இயங்க்ஸ் ஓகே சாரி அது ஆல்ரெடி ஃபோர்த் ஒனில் இருக்குது ஓகே ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்டன் வந்துருந்தேன்னா இந்த ஃபோர்த்து கொஸ்டின் தான் ஓகே லாஸ்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யங் இரட்டை பிள்ளை ஓகே யங்ஸ் டபுள் ஸ்லிட் மா மாடலில் பார்த்துருப்பீங்க ஆய்வில் பெறப்படும் கோவை அந்த பேண்டு வித் பீட்டா கால்குலேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பேண்டு வித்துக்கான இது கண்டிப்பாக இது இல்லாமல் கொஸ்டின் இல்லைன்னு சொல்லலாம் ஓகே ஸோ ஃபோர்த் கொஸ்டினாக கண்டிப்பாக படிச்சிருக்காங்க சொல்ல நேரத்தில் வந்து எல்லாருமே படிக்கும் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன் அப்படி இல்லைனா செவன்த் யூனிட்டில் வேறு என்ன கேட்கலாம்னா இந்த வானியல் தொலைநோக்கி அல்லது கூட்டு நோக்கி ஏதாவது கேட்கலாம் ஓகே ஸோ அதனால் கண்டிப்பாக யங்ஸ் டபுள்ஸ்லிட்ட படிச்சிருங்க ஓகே ஓகே எய்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீன் ஒளிமீன் விளைவு சவன்பாடு ஓகே இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்வேஷன் சொல்லி படிச்சிருக்கீங்க ஓகே ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த டயக்ராம் எல்லாமே பார்த்துக்கோங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்னென்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஓகே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதோடைய பிரின்சிபல் ஒர்க்கிங் அது எல்லாமே கேட்டிருக்காங்க ஓகே தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதம் அடுத்த மூணாவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விளக்கு அதன் பயன்கள் ஏதேனும் இரண்டு கேட்டுருக்கலாம் ஓகே அதாவது ஃபோட்டோ எமிசிவ் செல்னு சொல்லி படிச்சிருக்கீங்க ஓகே ஃபோட்டோ எமிசிவ் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய ஒர்க்கிங் அதுக்கடுத்து அதோடைய அப்ளிகேஷன் ஏதாவது ரெண்டு கேட்டுருக்காங்க ஓகே கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை படிச்சுக்கோங்க அது த்ரீ மார்க்லையும் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஃபோர்த்து கொஸ்டின் ஒளிமீன் விளைவு என்றால் என்ன அந்த ஒலிமீன் விளைவு விதிகளை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கான் ஒரு அஞ்சு பாயிண்ட் உண்டு ஒளிமீன் விளைவு அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் லாஸ் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எக்ட்ரிக் எஃபெக்ட்ன்னு உண்டு கண்டிப்பாக டீட்டெயிலில் கேட்கட்டால் கூட இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் லாஸ் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து த்ரீ மார்க்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ கண்டிப்பாக இந்த ஒளிமின் விளைவு விதிகளை கண்டிப்பாக படிச்சிவிவாங்க ஓகே ஸோ எயித் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துன்னா முதலாவது உள்ள கேள்விதான் ஓகே ஐன்ஸ்டீன் எலக்ட்ரிக் எலக்ட்ரிஃபிகேஷன் ஐன்ஸ்டீனுடைய ஒளி மீன் விளைவு சாம்பாடு அதற்கடுத்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்னால் கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க ஓகே ஒளி மின் மின்கலத்தனுடைய அமைப்பு வேலை செய்யும் விதம் அதனுடைய பயன்கள் ஓகே ஃபோர்ட்டோமிசிஎஸ்ஸை பற்றி ஓகே அதுபோக ஃபோர்த் கொஸ்டின் த்ரீ மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே விவர்ஸ் அதுக்கு அடுத்ததாக தான் பார்க்க இருக்கிறது ஒன்பதாவது யூனிட் ஓகே நைன்த் யூனிட்டில் ஒரு மூன்றே கேள்வி தான் இருக்குது அதில் முதலாவது கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தோட அந்த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஓகே ஒரு அஞ்சு சீரீஸ் உண்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஓகே லைமன் பால்மர் ஃபேஷன் ப்ராக்கெட்டு ஃபண்டு அந்த அஞ்சு அஞ்சையும் படிச்சுருங்க பட் அந்த அஞ்சையும் குலாஃப்ஸ் பண்ணிடுறாங்க ஓகே மாற்றி மாற்றி எழுதுறாயிங்க ஆர்டர் ஆர்டராக ஒன் பை ஒன்னாக கரெக்டாக எழுதுங்க ஓகே லைமன் பால்மர் ஃபேஷன் ப்ராக்கெட்டு ஃபண்டு ரொம்ப சிம்பிளான கொஷனாக ஓகே கண்டிப்பாக கேட்கக்கூடியது அதுக்கடுத்த இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா கதிரியக்க சிதைவு விதி ஓகே அந்த ரேடியோ ஆக்டிவ் டிகேயை பற்றி கேட்டுருக்குறாங்க மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிய உதவக்கூடிய ஜே ஜே தாம்சனுடைய ஆய்வு ஓகே ஸோ இது தேர்ட் கொஸ்டின் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதையும் படிச்சுக்கோங்க ஓகே மின்னூட்ட எண்ணை கண்டறியக்கூடிய ஜே ஜே தாம்சனுடைய ஆய்வு அதுபோக என்னோட அந்த மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் வர இருக்கும் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ட்லோ லேனர்ஸ் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை படிச்சிருக்கோங்க இதான் அதிகமாக கேட்கக்கூடியது ஹைட்ரஜனனுடைய நிறமாலை தொடர்கள் அந்த சீரிஸு அதுக்கடுத்ததாக ஜே ஜே தாம்சன் கேட்கலாம் அது போக மில்லிகன் ஓகே மில்லியன் எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருக்குது ஓகே மில்லிகன் ஓகே அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க இருக்கிறது டென்த் யூனிட் ஓகே ஸோ டென்த் யூனிட்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள கொஸ்டின் ஓகே ஒரு அரை அலை திருத்தியினுடைய படம் வரைந்து அதனுடைய செயல்பாட்டை விளக்கு ஓகே ஹாஃப்வே ரெக்டிஃபையர் ஓகே அதற்கடுத்த இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு முழு அலை திருத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல்படு விதம் கேட்டுக்கிறாங்க ஓகே ஃபுல்வேர் எக்டிவர் கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றும் ஷுயராக வருங்க ஸோ கண்டிப்பாக படிச்சுங்க ரெண்டையுமே படிச்சுங்க ஓகே இல்லை மேக்ஸிமம் என்ன கேட்கலாம்னா அரை அலைத்திருத்தி கேட்கலாம் ஓகே ஸோ அதனால் முழு அலைத்திருத்தி ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் கண்டிப்பாக ரெண்டையும் படிங்க ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும் ஓகே ஒன்று படிச்சிங்கன்னா டூ இன் ஒன் மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக ரெண்டையும் வேர் ஹாஃப்வேர் எக்டிவர் ஆண்டு ஃபுல்வேர் எக்டிவேர் அதில் அந்த டயக்ராம் இம்பார்டன்ட் அதுக்கடுத்து அதோடய எஃபிஷியன்சி எஃபிஷியன்சி மீன்ஸ் பயங்கரதுன்னு சொல்லி ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் அதுக்கடுத்து எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சென்டேஜ் இருக்கும் ஸோ அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு அதுபோக அதோடைய செயல்பாடு விதக்கூடிய விதம் ஓகே ஸோ அதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபார்வர்டில் எப்படி 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 இருக்கும் ரிவர்ஸில் எப்படி இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுபோக இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்ததுன்னா தேர்ட் ஒன் டி மார்க்கன் தியரம் ஓகே டிமார்கன் முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்கள் இதுவும் இல்லாமல் கொஸ்டின் இருக்கான்னு சொல்லலாம் ஸோ அதனால் டி மார்க்கன் தேரத்தை படிச்சிருங்க ஓகே டிமார்க்கன் முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்க தேரத்தை மாத்திராயங்க ஃபர்ஸ்ட் தேற்றமும் செகண்ட் தேற்றத்தையும் மாத்தி எழுதிறாயங்க ஓகே ஓகே வீவர்ஸ் இப்போதைக்கு நம்ம இந்த பத்தாவது யூனிட் வரை உள்ள முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்கலான்னு பார்த்தாச்சு அந்த லெவன்த் யூனிட்டை ஸ்கிப் நான் வேண்டாம் ஓகே லெவன்த் யூனிட்லேருந்து ஒன் வேர்ட்ஸ் டூ மார்க் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஓகே ஆல்ரெடி இப்போ நம்ம டெக்னாலஜிக்கு ரிலேட்டடாக உள்ள டாப்பிக்காக தான் இருக்கும் ஸோ அதனால் அதை லைட்டாக ஜஸ்ட் ரீட் பண்ணிருங்க ஓகே கண்டிப்பாக அதில் ஒன் வேர்ட்ஸ் இருக்கும் டூ மார்க் த்ரீ மார்க்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஓகே ஓகே விவர்ஸ் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா டுவெல்த் எக்ஸாமில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வேறு மாணவர்களில் யாராவது ஒருத்தர் உங்களால் பயனடையலாம் ஸோ வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுபோக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்